அனைவருக்கும் வணக்கங்கள். இன்று 24 ஜூன் 2020 புதன்கிழமை மாலை யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் உள்ளது 40 அனுபந்தம் செய்யுள் 3 சத்சங்கம் தொடர்கின்றது. நேற்றைக்கு 2 பார்த்தோம். இன்றைக்கு பார்க்க போவது அந்த வரிசையில் முதல் 5 செய்யுள்கள் அனைத்திலும் சாதுக்கள் ஒருவர் போரும் இந்த பிரபஞ்சத்திற்கு அவர்களுடைய சந்நிதி மாத்திரத்தில் இப்பேற்பட்ட நேர்மையற்ற அஞ்ஞானியும் ஜீவன் முக்தி பதத்தை அடைந்து விடுவான் அப்படின்றது போல எல்லாவற்றிலும் எல்லா செயல்களும் வந்து அவ்வளோ அறுதியிட்டு உறுதியாக கூறுகின்றார் பகவான் ரமண மகரிஷி. ஏன்னா வந்து ஆன்ம ஞானம்தான் வந்து சாதாரண ஞானம், விசேஷம் எதுவுமே இல்லை. விஞ்ஞானம்னா விசேஷ ஞானம், அது ஒரு துறையை சார்ந்தது. விதவிதமான துறைகள் நம்ம விழிப்பு நிலை தோறும் லௌகீக வாழ்க்கையில் படிக்கிறோம், ப்ராஜெக்டாகவே வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படிலாம் இருக்கிறதுல மிக மிக சகஜமாக சாதாரண வாழ்க்கை ஏன் ஒரு எண்ணமாக நான் இருக்க வேண்டும், அடிப்படையில் நான் எதற்கு உணர்ச்சி கொண்டவனாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோணம் வந்து சகஜமாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. கள்ளங்கபடமற்ற கோணம் அது. இன்னசென்ஸ், எதற்கு என் உணர்ச்சி என்னையாக ஆட்படுத்தி கொண்டு தானாக ஏன் அது என்னை ஆட்டி வைக்க வேண்டும், அலைக்கழிக்க வேண்டும்? அவ்வளோ மென்மை, எங்கேயோ இருக்கு சூரியன், மில்லியன் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் லைட் இயர்ஸ் அவே. அதுலேந்து வர ஒரு கிரணம் ஒளி மென்மையான தாமரையை மலர் வைக்கிறதுன்னா அதுக்கு எவ்வளவு எனர்ஜி வேணும்? ஒரு பயாலஜிக்கலா பாட்டானிக்கலா தாவர சம்பந்தமா மலரப்போகின்ற ஒரு மொட்டு எவ்வளவு எனர்ஜி வேணும் அதுக்கு மலர்றதுக்கு? அது போலதான் வந்து இங்க வந்து பொறி தட்டுகின்றார் போல் ஏதோ ஒரு க்ஷணம், ஒரு க்ஷணத்திற்கும் குறைவான இதில் வந்து புரட்டி போடப்படுகின்றது ஒரு ஜென்மத்தில். அதுவும் சாதுக்கள் இருக்கும் பொழுது இது சர்வ சகஜமாக கூட்டம் கூட்டமாக நிகழ்ந்தேறும்ன்றதுக்கு வந்து இந்த செயல்கள், இந்த 5 செயல்களும் அந்த வரிசையில் 3வது செயலை இன்னைக்கு பார்க்க போறோம். அதுலேயும் அற்புதமாக பகவான் தெரிவிக்கின்றது. அந்த செயலை பார்த்துருவோம். சாதுக்களாவார் சகவாசம் நண்ணினால் ஈது காம் என் நியமம் எல்லாமுமே எல்லாமும். சாதுக்களாவார் சகவாசம் நண்ணினால் ஈது காம் என் நியமம் எல்லாமும் மேதக்க தன்தென்றல் மாறுதந்தான் வீசவே விசிறி கொண்டென்ன காரிய நீ கூறு. எவ்வளவு எளிமையா இருக்கு பாருங்க. சகஜமா தென்றல் காற்று மந்த மாருதம் அப்படின்வாங்க, மலைய மாருதம் அப்படின்வாங்க. மலை மேல குளிர்ந்த தென்றல் காற்று போல அந்த ஆல்டிடியூடுக்கே ஏத்தார் போல அற்புதமா மென்மையா காற்று வீசிக்கொண்டே இருக்கும். சொக்கி தூங்கி விடுவோம் அப்படி இருக்கும். ஒரு சூரியன் வந்து தாமரை அறியாமலேயே தாமரை மலர்விக்கப்பட்டது போல அதற் போல வந்து இந்த ஞானியர் சந்நிதி சத்தாகவே இருக்கும். அவர்களுடைய சந்நிதி வருகின்றவர்கள் அவருடைய ஸ்மரணையில் இருக்கின்றவர்கள் உள்ளத்தை வந்து
மென்மையாக்கி எளிதாக்கி மனம் அற்று செய்து விடுகின்றது, நான் அற்று செய்து விடுகின்றது. கொந்தளிக்கிற சூறை காற்றோ பெயர் காற்றோ அங்கெல்லாம் வந்து இருக்கவே முடியாது. அப்படி வந்து அது ஒரு சந்நிதி வந்து, ஏன்னா ஆன்மஞானம் ஆழ்ந்த உறக்கம் போல. இங்க விழிப்பு நிலை தோறும் வந்து தனித்துவம் இல்லாமல் ஆளுமை இல்லாமல், தனித்துவம் ஆளுமை அதிர அதிர யோசிக்கிறது, திட்ட திட்டமா போடுறது அப்படின்னுலாம், நான் அழுந்த அந்த உடலில் வந்து அதிகாரமயமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றதுன்னு அர்த்தம். தாவரங்கள் எல்லாமுமே பார்த்தீங்கன்னா அவைகள் உயிர்ப்பது துளிர்ப்பது எல்லாமுமே மிக மிக எல்லாம் ஆனால் நடக்கிறது வந்து ஐந்து பூதங்களும் சேர்ந்து இயக்குகின்றது. அதனுடைய வேர் வந்து அவ்வளோ நுண்ணியதாக இருக்கின்றது. ஒரு பெரிய ஆலமரம், 500 வருட ஆலமரம், 700 வருட ஆலமரம், 1000 வருட ஆலமரம், பெரிய பெரிய காடுகளில் எல்லாம் எல்லாம் நூற்றுக்கணக்கான வருடங்களாக இருந்து கொண்டிருக்கும் அந்த ஆலமரத்தினுடைய வேர்கள் வந்து மண்ணில் அறிவுமயமாக நுணுகி 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 நீரை நோக்கி செல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த அறிவுக்கு முன்னாடி வழிவிட்டுருது, அகண்ட பாறை கூட வழிவிட்டுருது. அப்படின்னா ஆன்ம அறிவுன்னு சொல்லப்படுற அந்த பேரறிவு, எல்லையில்லாத பேரறிவு இந்த பிரபஞ்சத்தை விதை போல வச்சுக்கிட்டு இருக்கு, விதையில இருக்கிற சருகு போல. ஆன்மாவில் இருக்கிறவங்களுக்கு பிரபஞ்சத்தினோட ஃபீலே இருக்காது, தன் உடம்போட ஃபீலே இருக்காது. ஃபீலிங்க்கு இம்மீடியட்டா உங்களுக்கு வந்து பாவம் வேணும், பாவம் வேணும். நீங்க யாரோவா இருந்துகிட்டே இருந்தாதான் நினப்பு அடுத்தது, அந்த ஃபீலிங்க்கு தான் நினப்பு, நினப்புக்கு தனியா இருப்பு கிடையாது. அந்த ஃபீலிங்க நீங்க அனுபவித்த விதம், உடல்மயமாக உங்களுடைய நான்மயமாக நீங்க அனுபவித்த விதம் தான் வந்து எண்ண ஓட்டங்களை பெருக்க போறது. எல்லாம் ஒன்ன தொட்டு ஒண்ணு, ஒன்ன தொட்டு ஒண்ணுன்னு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள எல்லாம் இருட்டு பிரதேசம், மறைப்பு பிரதேசம். தொடர்ந்து தொடர்ந்து எழுச்சி பெறுகின்றன, இருந்து கொண்டே இருக்கின்றது பிரபஞ்ச மனம், சதா இருந்து கொண்டே இருக்கின்றது. ஒருவன் இறந்தானாகில் பிரபஞ்ச மனத்துல போயிடுறான், இன்ஸ்டன்ட் அங்கே உருவமும் எடுக்கிறான், திரும்பி நான் பின்னாடி போயிடுறான். ஒரு நினப்பு மறைஞ்சு போச்சுனாலே ஆக்சுவலி நான் இஸ் டெட் இன் தட் இன்ஸ்டன்ட், த ஃபீலிங் ஆஃப் ஐ ஆம் இஸ் டெட் அட் தட் மூமெண்ட். ஒரு நினப்பு போயிடுச்சு, ட்ரேஸ் இல்லாம. என்ன யோசிச்சிருந்தீங்கன்னு உங்களுக்கு இப்ப கண்டுபிடிக்கிறவன் ஆக்சுவலா யோசிப்பவன் வேற, என்ன யோசிச்சுருந்தோன்றத இப்ப யோசிக்கிறவன் ஆக்சுவலா வேற. அப்படி எங்கேஜ் ஆகியிருக்கு இது நான், அப்படின்னா அந்த சீஸ்லெஸ் இருக்குது. தூங்க போகும்போது நான் தான் வந்து உடம்பா விவகரித்த, உடம்பு மூலமாக தன்னுடைய அனுபவித்த அனைத்து அனுபவங்களையும் உணர்ச்சி மயமாக எண்ண ஓட்டங்களாக சுழண்டு 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 மனமாக இருந்த மனம், நானால முடியல, எண்ணங்கள் இருக்கு, உணர்ச்சிகள் இருக்கு, அவைகள் எப்பவுமே ஜடப்ப ஜட இயக்கங்கள். உங்க மொபைல்ல எல்லா ஆப்ஸும் இருக்கு, உங்களுக்கு வந்த மெசேஜ் எல்லாம் டெர்மினேட் ஆகி நிக்குது. எங்க வந்து நிக்குது? உங்களுடைய கண்ட்ரோல் டவர் எங்க இருக்கோ அந்த இடத்துல அப்படியே இன்ஸ்டன்டேனியஸா வந்துடும். ஏன் பவர் இல்லை, உங்களுடைய மொபைல்ல பவர் இல்லை, சார்ஜ் கம்மி ஆயிப்போச்சு, சார்ஜ் இல்லை, எலக்ட்ரிக்கல் பேட்டரி பேக்கப் இல்லை. நான் வந்து பேட்டரி பேக்கப் போல, பவர் போல. நான் இருந்தால்
பிறவி உணர்ச்சி மயமா, எண்ணமயமா, காலமயமா, தேசமயமா, இதம்னு சொல்லப்படுற மமகாரங்கள்னு சொல்லப்படுற ஆங்காரத்துக்கு நேரடியான குழந்தைகள், என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய, என்னில், இவைகளெல்லாம் மனம். மனம் எப்போ இருந்துட்டு இருக்கு? நான் தான் வந்து அடுத்த பிறவிக்கு போகின்றது, அடுத்த உடலுக்கு போகின்றது, அடுத்த எண்ணத்திற்கு போகின்றது, அடுத்த மறதிக்கும் போகின்றது, அடுத்த தூக்கத்திற்கு போகின்றது. இதன் வழியாக சதா இருந்து கொண்டிருக்கும் உணர்ச்சி மயமான பொது மனத்திலிருந்து லோக்கலைஸ்டா விழிப்பு நிலையில, லோக்கலைஸ்டு கூட கிடையாது, உலகமும் பிரபஞ்ச மனமும் நம்முடைய மனமும் இரண்டும் ஒரே கதியில இருக்கு, ஒரே கதியில் இருந்து கொண்டிருக்கின்ற. ஞானிகளுக்கு எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. இதுல வேற இதை வச்சுக்கிட்டு பூசை பண்ணிக்கிட்டு இருந்தா, சோத்திரம் சோத்திரமா சொல்லிக்கிட்டு இருந்தா, மந்திரமா ஜபிச்சுக்கிட்டு இருந்தா, தியானம் தியானமா பண்ண உட்கார்ந்தான்னா, அப்படியே அது என்ன செயல்? செய்பவன் யாருன்னு தெரியாம ஒரு ஜபம் பண்றதோ, ஒரு மந்திர உச்சாடனம் பண்றதோ, ஊர் ஊரா சுத்துறதோ, புஸ்தகம் புஸ்தகமா படிக்கிறதோ, வேள்விகளா பண்றதோ, மனத்தையும் உடல் கர்மாக்களையும் நான் மூலமா அறியாமல், நானின் அறியாமை வந்து எவ்வளோ மயக்கமாக சடங்கு ஆச்சாரங்களாக, மந்திர உச்சாரணங்களாக, சதா தியானங்களாக, சதா ஒரே பூசைகளாக மன இயக்கங்கள் எவ்வளோ நடக்கிறது பாருங்க. அந்த மாதிரி ஆன்மீகமும் சொல்லிக் கொடுக்கவும் படுகின்றது, நாமும் செய்து கொண்டிருக்கின்றோம். இது வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கும்? பொது மனமே இல்லாத மனம், அறியாமையே இல்லாத ஒண்ணு, மாயையே இல்லாத ஒண்ணு. மாயையும் அறியாமையும் ரெண்டே ரெண்டு விதமான நிலைகளில் உள்ளவர்களை கட்டுப்பட்டு கீழே இருக்குமா? ஒன்னு வந்து ஈஸ்வரன்னு சொல்லப்படுற சமஷ்டி சத்துவ மனம், சமஷ்டி சத்துவ மனம், அதுலதான் வந்து ஒரு இலை வந்து ஒரு விதை வந்து துளிர் விடுகின்றது, ஒரு ஆட்டம் வந்து புதிதாக வடிவெடுக்கின்றது, ஒரு தாமரை மொட்டாக துளிர்க்கின்றது, மலராக மலர்கின்றது. எந்த இடத்துலையும் ப்ராசஸிங் இல்லாம இல்லை, தாமரை சருகாக இழுந்து விழுந்து எல்லாம் போய் போன பிறகு கூட அங்க ஆக்ஷன்ஸ் இல்லாம இல்லை, திருப்பி உருமத்திரம் மாறுறது, ஸ்தூல உருமத்திரம் மாறுறது, ஸ்தூல உருமாறுறது. இப்ப நாம் என்ன என்ன இவங்க ஷூட் பண்ணி இங்க லைவ் போட்டுட்டு இருக்கிறது, ஒவ்வொரு செகண்டும் புதுசு, கம்ப்ளீட்டா எலக்ட்ரிசிட்டி மூலமாக, வயர்லெஸ் மூலமாக, இன்டர்நெட் மூலமாக, ஸ்பெக்ட்ரம் அளவு அலைவரிசைகள் மூலமாக டிரான்ஸ்மிஷன் வந்து ஒவ்வொரு க்ஷணமும் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த மொபைல்ல இருக்கிற ஒவ்வொரு டாட்டு, இவ்வளவு பிக்சல்னு போடுறாங்கல்ல, அந்த பிக்சல் ஒன்று ஒன்றும் புதுசு அந்த பிக்சல்களுக்கு தெரியாது. அதே போல மனம் வந்து சதா இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கிறதுல இவர் வந்து எது உண்மையோ அதுவாகவே இருப்பவர், பரம்பொருளாகவே இருப்பவர். பரம்பொருள்னா என்ன? இந்த பொருள்கள் அல்ல, மேலான பொருள், அதுவாகவே இருந்து கொண்டிருப்பவர். அந்த உணர்வு அறுதியிட்டு அவர் அவர்னு சொல்ல வேண்டியதா இருக்கு, அதுவே அவர், அவரே அது. அப்படி அப்போ வந்து இது எப்படி சொல்லாம இருப்பாங்க? என்னப்பா எதுக்குப்பா விசிறி, காத்து வரலேன்னு வலிய வலிய விசிறிக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கியே, ஏதோ பூசை பண்றியே, கண்ணை மூடிக்கிட்டு எங்கேயோ போய் உட்காந்து என்னமோ தியானம் பண்றியே, நீ வலுக்க செய்கிறாய், எண்ண ஓட்டங்களை அழுந்த அழுந்த வலுக்க செய்கின்றாய், புத்தியை வலுக்க வலுக்க, புத்திக்கெல்லாம் தனிமைப்படுத்தினா சுகம்,
தியானம்ன்ற பேர்ல எங்க ஓயும், சாதாரணமாவே ஓயாது, விசாரத்துக்கே ஓயாது. சத்சங்க பலம் வேணும், ஞானியர் சந்நிதி வேணும். மாயையும் அவித்தையும் இல்லாமல் போகும் இடம் வந்து ஈஸ்வரன் சந்நிதியும் ஞானியர் சந்நிதியும். ஈஸ்வரனுக்கும் மேல ஞானி, ஏன் ஞானி ஆன்ம பொருளே, ஆன்ம பொருள்ல சத்துவமான சத்துவகுணமயமாக பிரபஞ்சம் சிருஷ்டிக்கப்படுகிறது. அதுல நாம் கூட வரோம், நம்மளுடைய பிறப்பெல்லாம் தூயதுங்க, பிசிக்கல் பிறப்பெல்லாம் தூயதுங்க. ஆனா நான் நுழையும் போது பழசு ஓல்டு ஸ்டாக் வருதுங்க, அது ஆறாவது வரைக்கும் கொண்ட மனிதன்கிட்ட தான் வருது, அஞ்சறிவு வரைக்கும் பழைய ஸ்டாக்கே கிடையாது. அங்க உடல்கள் தான் புதுசு, ஸ்டாக்கும் பழசு கிடையாது, பழசினோட இன்ஃபுளுசே கிடையாது. உணர்ச்சி மயமா இருக்க ஒரு புலி, உணர்ச்சி மயமா இருக்க ஒரு நாய்க்குட்டி, உணர்ச்சி மயமா இருக்கிற ஒரு பூச்சி, உணர்ச்சி மயமா இருக்கு ஒரு விதை, உணர்ச்சி மயமா இருக்கு ஆகாசம். அங்கெல்லாம் ஈஸ்வர சிருஷ்டி, எல்லாம் சத்வகுண டிரான்ஸ்பரன்சி, மென்மை, நுணுக்கம். அப்படி இருக்கும் பொழுது இதுதான் அன்னநிலைன்றது. சகஜத்திலையும் சகஜம், சாந்தத்திலையும் பரமசாந்தம், சாதாரணமான தன்மை, விசேஷம் எதுவும் மற்றது, தான் என்கின்ற பொருள் எந்த விசேஷமும் மற்றது. புத்தி மனம் இரண்டும் அகந்தை மூலமாக வாசனைகளை கர்மாக்கள் மூலமாக, தேக லோக சாஸ்திர வாசனை கர்மாக்கள் மூலமாக சூடேற்றி எழுச்சி பெற செய்து, அதில் இன்பம், அதில் துன்பம், அதில் நல்லது, அதில் கெட்டது, அதில் ஆண், அதில் பெண், அப்படின்னு சகல உலகமயமாகவும் தன்மயமாகவும் குணமயமாகவும் விபகரித்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இது உண்மையே அல்ல, இது வந்து அவங்க சகஜமான வாழ்க்கை. அதான் இந்த சுயுள்ள சொல்றார் பகவான், சாதுக்கள் ஆவார் சகவாசம். சாதுக்கள் என்கின்ற அந்த சத்துக்கள், அந்த பரம்பொருளர்கள், அந்த உள்ளை கடந்த மெய்ஞானியர்கள், அவர்களுடைய சகவாசம் நன்னினால் அடைந்தால், கிடைக்க பெற்றால், பாக்கியம் செய்திருந்தால், ஏதுக்காம் என் நியமம் எல்லாமும், பொழுதன்னைக்கும் எல்லாமுமே நியமம். பகவான் ரமணரை பாருங்கோ, ராகவேந்திரரை பாருங்கோ, வேற எந்த மகானையும் பாருங்கோ, கபீரை பாருங்கோ, துக்காராம் பாருங்கோ, திருக்குறிப்பு தொண்டர் ஒரு வண்ணான பாருங்கோ, ஒரு கரு எப்படி உருவாகின்றதோ, எவ்வளவு எப்பேற்பட்ட போர்சஸ் எல்லாம், இன்விசிபிள் போர்சஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு தந்தையினுடைய விந்துவும் ஒரு தாயினுடைய கருமுட்டையும், பல கோடி விந்துக்குள்ள ஒரு விந்து வந்து ஒரு உரு பெறணும்னா எவ்வளோ வாசனைகள்ல, ஒரு கேலக்சியில மில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்கின்றாங்க, பிளானட்ஸ் இருக்கின்றாங்க. அத போல 500 கோடி விந்துக்குள்ள ஒரு விந்து எக்ஸாக்டா ஒரு கருவாக உருமாறுற தருணம் அப்படின்றது எவ்வளவு நுணுக்கம் 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 எல்லாம் அங்க நடந்துகிட்டு இருக்கு. நடந்து முடிஞ்சவைகளாக இருக்கின்றது. பிறக்க போகின்ற குழந்தைகள், துளிர்க்க போகின்ற விதைகள், ஆக போகின்ற ஆகாயம், புதிதாக பஞ்சபூதங்கள் சகலமும் அதன் சந்நிதி. அது ஒண்ணுதான் அறிவு, அது எப்பேற்பட்ட ஸ்டில்னஸே அறிவா இருக்க முடியும். அப்படின்னா இவங்களோட நுட்பமும் நுணுக்கமும் மென்மையும் அடக்கமும் அறிவுடைமையும் தவமும் பொறுமையும் நிராசையும் அத்தனை லட்சணங்கள், எப்பேற்பட்ட லட்சணங்கள்.
அந்த மாதிரியான ஒரு சாது உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கிடைக்கப்பெறுவது அவருடைய சகவாசம், சகவாசம் உடன் வசித்தல். உடன் வசித்தல், உடன் இருப்பு. அந்த பாக்கியமே ஒருவனுக்கு வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கப்பட்டாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு சொல்லப்படுகின்ற ஒருவனுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைப்பது முக்கியம் இல்லை, நல்ல குடும்பம் அமைவது முக்கியம் இல்லை, நல்ல பணவளம் கிடைப்பது முக்கியம் இல்லை, புகழ் கிடைப்பது முக்கியம் இல்லை, பெற்றோர், உறவினர், சுற்றம், நாடு, தேசம், இருப்பிடம் எல்லாமும் ஒருங்கே கிடைக்கப்பெற்றால் என்ன என்ன என்னவா இருக்கும் அது? ஏன்னா இந்த பிரபஞ்சத்தையே சாராத அப்பேற்பட்ட, ஆனா இந்த பிரபஞ்சம் தூசு போல அதன் சந்நிதியில் உருண்டு 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 உறுப்பு இருக்கின்றது. அப்பேற்பட்ட சந்நிதி அது கிடைக்கப்பெற்றால் ஏதுக்காம் என் நியமம் எல்லாமுமே. சாதாரண நியமங்களை சொல்றாங்க, அதாவது முக்கியமா ஆன்மீகம் ஏதான ஒரு நியமம் இருந்தா அது இங்க வந்து விரித்து காட்டப்படுகிறது. தேவையாப்பா, ஒரு பகவான் முன்னாடி உட்கார்ந்துட்டு ஜபம் பண்ணிட்டு இருந்தா என்ன இது? ஒரு பகவான் முன்னாடி உட்கார்ந்துட்டு தவம் பண்ற கோலம்லாம் சேஷ்டையெல்லாம் பண்ணியிருந்தார், பகவானுக்கு எதிர்க்க உட்கார்ந்துட்டு ஆர்கியூ பண்ணிட்டு அவருக்கே பாயிண்ட் இது எடுத்து கொடுக்குற மாதிரி எல்லாம் எடுத்து கொடுத்துண்டு பொருளாவே இருக்காங்க. நீ புஸ்தகத்தை கொண்டு வந்து கொடுத்தேனா புதுசு புதுசா காமெடியா இருக்குது. அதுவும் நீ ஏதோ ஒரு சேட்டையில எல்லாம் உன் அகந்த ஈடுபட்டு இருந்ததுதானே, நியமமா நீ ஏதோ பண்ணிட்டு இருக்கியா? அந்த நியமத்தெல்லாம் அவர் சொல்றார். ஜீவன் முக்தனுடைய சகவாசம் ஒருவனுக்கு கிடைத்து அவனிடம் பக்தி ஏற்படுமே ஆனால் அந்த பக்தியின் ஈடுபாடே அவனுக்கு போதும். இங்க ஜீவன் முக்தனிடம் பக்தி ஏற்படுமே ஆனால் என்ன அர்த்தம்? அவர் அடைந்த அந்த ஞான ஞான வீரியமானது எப்படியோ ஏதோ ஒரு பொறி தட்டி இது இது ஏதோ பெரிய பொருள், இது சாதாரண பொருள் அல்ல, நம்மள மாதிரி இருக்கு ஆனா இருக்கு அப்படின்னு தானாக ஏற்படும் ஒரு மரியாதை, தன்னை அடக்கிக் கொள்ளும், தன் புத்தியை திணவெடுத்த, வழக்கமாக திணவெடுத்து அலைந்து கொண்டிருக்கின்ற எண்ண ஓட்டங்கள் அனைத்தையும் கொஞ்சம் பொத்திக்கிறியா, அடங்கறியா, அடக்கமுடைமை இது வேற இடம். குழந்தைகள் எல்லாம் ஐஷன் எங்கேயாவது போனோம்னா இங்கெல்லாம் சத்தம் போடக்கூடாது, சைலண்டா இருக்கு அப்படின்னு வாங்கல்ல. அந்த மாதிரி நம்ம புத்திக்கு அந்த தரா தரம் அப்படின்னு வாங்க, தராதரம் தெரிஞ்சு இருப்பது என்ன சந்நிதி? ஒரு தாமரை சைலண்டா இருக்குங்க, சூரியன் வேலை பண்றதுங்க. உன் புத்தி வேலை பண்ணின்றதுன்னா ஞானி எங்க வேலை பண்ண முடியும் உங்ககிட்ட? அவர் எதிர்க்கியே நீ வந்து ஜபம் பண்ணி உட்கார்ந்துருந்தேனா, பூசம் பண்ணி உட்கார்ந்துருந்தேனா, தியானம் பண்ணி உட்கார்ந்துருந்தேனா, நான்கு யோகங்கள் எல்லாம் மனசுக்குள்ள போட்டு போட்டு உருட்டிக்கிட்டு இருந்தேனா? அதைத்தான் சொல்றான். வேறு விதமான மோட்ச உபாயங்கள் தேவையில்லை என்பதை என்பதையே இதில் கூறப்படுகிறது. பூஜை, ஜபம், தியானம், கானம் போன்ற நியமங்கள் எல்லாம் அனுஷ்டிப்பது சித்த சுத்தி ஏற்பட்டு மனம் அந்தர்முகமாக திரும்பி தன்னுடைய உண்மை நிலையை அறிந்து கொள்வதற்காக ஏற்பட்ட உபாயங்கள் ஆகும். இன்னும் தெரியாத காலத்துல ஏதோ ஜபம் பண்ற, ஜபம் பண்ணேன்னா என்ன ஆறுது? ஃபோக்கஸ் ஆறுது. திருப்பி ஃபோக்கஸ் ஆன புத்தி உடையணும், கரையணும். வெள்ளம் கட்டியா இருந்ததுன்னா தண்ணிய விட்டு விரல போட்டு கரைக்கிறோம் வெள்ளத்தை,
எல்லாம் கட்டியோ கரைக்கணும். அத போல தாமச ராஜச குணங்கள்னால கிட்டிப்பட்ட மனத்தின் புத்தியின் வாசனைகள் அனைத்தும் இங்க வந்து அதை ஒரு அளவுக்கு சாஃபன் செய்வதற்கோசரம் இந்த மாதிரி உபாயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா தியானமும் புத்தியினால் செய்யப்படுகின்றது. புத்தியில் இருப்பது யார்? அகந்தை. அவருக்கு ஆல்ரெடி ஜென்மாந்திரங்கள்ல பட்ட வாசனைகள் தான் இப்ப கூட தியானம் பண்ண உட்கார வைக்கிறது. தியானத்தினால் அடையப்படுவது அன்று, நேரடியா இருக்கு. நீ தியானம் அடைந்தேன்னா யார் க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க? இப்போ நேரடியா பொருள் இருக்கு. நீ பிராணாயம பண்ணிருந்தேனா மென்மை வேணும், அன்பு வேணும், பணிவு வேணும், இதெல்லாம் எதுக்கு வேணும்? உன் புத்தி செயல்படக்கூடாது. தாமரை சும்மா இருக்கின்றது, முட்டாக சூரியன் வேலை செய்கின்றது. வாழும் ஞானியின் சந்நிதி வந்து பவர்ஃபுல். நீ கிடக்கணும், அவர் வாசனைகளை அழித்துக் கொண்டே இருப்பார். குழந்தை எப்படி வந்து எப்படி பாதுகாக்கப்படுகிறோம், எப்படி இயற்கை சீற்றங்களால் நாம் பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம்னு தெரியாம போர்வைக்கு மேல போர்வை போட்டு சாயந்தர வேளையில கொஞ்ச நேரம் அந்த இதுல எல்லாம் வச்சுன்னு தள்ளின்னு போனா கூட அதுக்கு எல்லாத்தையும் போட்டு காதெல்லாம் அடைச்சு, ஆனா உலகமும் பஞ்சபூதங்களோட அதுவும் கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் உலாவணும். எவ்வளவு தெய்வத்தை பாதுகாப்பது போல பாதுகாக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா நம்ம எப்படி விட்டு கொடுத்துட்டு நம்ம புத்தி கச்சமுச்ச கச்சமுச்ச கச்சமுச்ச, அதுவும் இந்த நியமங்கள்ன்ற பேர்ல ஆரம்பிச்சதுன்னா பூஜை ஜபம் தியானம் கானம் ஆலவனை பண்றதுக்கெல்லாம் எவ்வளவு புத்தி இயக்கம் வேணும்? எதிரிட்டு அதையும் பாக்குறது இல்ல, உன் பெருமை தான் இருக்க போறது புத்தி இல்ல. நீ இந்த இடத்துல எங்க அபஸ்வரம் பண்ணியா, சுபஸ்வரம் கொடுத்தியா அப்படின்றதுல இருக்க போறது. ஒரு பாட்டு பாடி முடிச்சு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் வரத்துக்கு துடிச்சுன்னு இருக்கும், பேரலெல்லாம் வரும். இங்க ஹோமங்கள், வேள்விகள், பூஜைகள் நிறைய நிறைய இதெல்லாம் பண்ணுவாங்க அந்தந்த இதுக்கு. கணபதி ஹோமம், வேற வேற விதமான சுதர்சன ஹோமம், ஏகப்பட்ட ஹோமங்கள், எல்லாம் எல்லா நடப்புகளுக்கும் வைதீக காரியங்களுக்கு பண்றதுன்றது வேற. பட் தன்னை குறித்து இது எல்லாமுமே எதற்கு? தன்னை ஒருவன் அறிய வேண்டுமானால், தான் யார் என்பதே புலப்பட வேண்டும் என்றால், இவைகளெல்லாம் இப்பேற்பட்ட தடைகள். இன்னும் எல்லாத்துக்கு பின்னாடியும் இமேஜஸ் இருக்கு. மனம் தாவி தாவி எல்லா சைட்லயும் போகும். ஒரு பூஜை சத்தம் போட்டு பூஜை, பூஜா ரூம்ல நம்ம வீடுதான், நம்ம வீடுதான், குழந்தைங்களுக்கும் இப்படி கத்துக்கணும்னு நினைச்சுக்கிட்டு கத்தி கத்தி சொல்லுவோம். நாளைக்கு வரப்போற அடுத்த சந்ததி அவங்கெல்லாம் கூட வளரும் போதே இதெல்லாம் ஸ்லோகங்கள்லாம் உள்ள போய் ஒரே பாத்தீங்கன்னா யூடியூப் பூரா குட்டி குட்டி குழந்தைங்களெல்லாம் ஸ்லோகத்தெல்லாம் சொல்ல விட்டு அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வைரல் 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 வைரல். சகலமும் அகந்தையின் சேட்டைகள். ஆனா அதுக்கு கூட பர்பஸ் இருக்கு. என்ன? சித்த சுத்தி. சித்த சுத்தினா என்ன? இமேஜ் பின்னாடி அலையாம உன்னால மெய் மறந்து உடல் மறந்து நினைவு மறந்து ஸ்லோக மயமாகவே கரைந்து ஊருகி உன் புத்தி உன் புத்தியில் அந்த பொருளை தவிர அது கிட்ட இறைஞ்சுதலை தவிர அதில் உன்னை அர்ப்பணித்தலை தவிர அந்த ஸ்லோகம் சொல்லுகின்ற தருணங்களில்
பாடுகின்ற தருணங்களில், ஜபம் செய்கின்ற தருணங்களில், பூஜை செய்கின்ற தருணங்களில் உன்கிட்ட அனைத்தும் உருகி கரைஞ்சு போச்சா, அது பேர் சித்த சுத்தின்னு பேர். சுத்திகரிக்கப்பட்ட சித்தம்னு பேரு. அதாவது உண்முகப்பட்ட ஒருமுகப்பட்ட பார்வை சித்தித்திருக்கு, அந்த பார்வையில விசாரம் ஆரம்பிக்கணும். எங்கேயுமே விட்டு போயிடக்கூடாது. அப்படி இருக்கு அந்த இடத்துல. நியமங்கள் எல்லாம், பூஜை ஜபம் தியானம் கானம் போன்ற நியமங்கள் எல்லாம் அனுஷ்டிப்பது சித்த சுத்தி ஏற்பட்டு மனம் அந்தர்முகமாக திரும்பி தன்னுடைய உண்மை நிலையை அறிந்து கொள்வதற்காக ஏற்பட்ட உபாயங்களாகும். இவை அனைத்தினாலும் பெறக்கூடிய பயனை விட அதிகமாகவும் விரைவிலும் சாது சங்கத்தின் மூலம் அடையலாகும் என்பதே பொருளாகும். இப்ப நம்ம என்ன சொல்றோம், ஒரு மூலையில நீ உட்கார்றத சொல்லி உட்கார்ந்தவன் யாருன்னு தெரியல, ஜபிப்பவன் யாருன்னு தெரியல. கண்ணு மூலமா அந்த போட்டோவை பார்த்து பார்த்து விக்கிரகத்தை பார்த்து பார்த்து என்ன நடக்குது, எண்ணம் இன்னும் பலப்படுது, செய்பவன் இருந்துகிட்டே இருக்கானே, அவனை வலுக்கிறது வந்து அகந்தையை தடிக்க வைப்பது, நீ இருந்து கொண்டே அவர் எப்படி வருவார், தாமரை நாம் இடம் கொடுக்க மாட்டேன்னு முட்டை அழுத்தி மூடிக்கிட்டு தாமரை தாமரையா நான் இருக்கணும், முட்டா இருக்கணும், நான் மலரக்கூடாதுன்னு அது அடம் பிடிச்சதுன்னா அதை என்ன பண்ண முடியும். எல்லா விதத்திலேயும் பிளையபிலிட்டி இருக்கணும். ஃபர்ஸ்ட் தனக்குத்தானே கருணைமயமாக அன்புமயமாக பணிவுமயமாக சரணாகதி மயமாக எதற்கு, தன்னுடைய புத்திக்கு அடங்குப்பா. எவ்வளவு நேரம் பண்ணோம்னு தெரியாது, உடனே டைம் பாக்குற ஒரு ஆசை வந்துடும், அரை மணி நேரம் உட்காந்துட்டோமோ நம்ம ஜபத்துல. அதுக்கு எதிர்ப்பா இருக்கும், ஏன்னா எதிர இருக்கு தெய்வம், விக்கிரகமா எதிர இருக்கு, வெளியில உலகமா இருக்கு தெய்வம், அங்கிருந்து பொருள் வரணும், அதுக்குதான் இந்த பூஜை பண்ணப்படுகின்றது, ஜபம் செய்யப்படுகின்றது. யாரும் ஆன்ம ஞானத்துக்கோசரம் எதுவும் பண்ணல. ஆன்ம ஞானத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது இல்லவே இல்லை. விசிறியை ஏன் கையில எடுத்தேன்றார், காத்து இல்லைன்னா பரவாயில்ல, விசிறியை ஏன் கையில எடுத்தேன்றார், ஏன் ஜபத்தை கையில எடுத்தேன், ஏன் தியானத்தை கையில எடுத்தேன், ஏன் நியமங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்க, இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லையே. நேரடியா நீ என்ற பொருள் பிரத்யட்சமா இருக்கு, நீ அடங்குற, நீ சொல்லப்படுற, இதே எதெல்லாம் பண்ண சொல்றதோ, புத்தி பண்ண சொல்றது, புத்தி உடம்புல தெம்பு இருக்க மாதிரி சொல்றது, புத்தி வந்து தனக்குள்ள நிறைய ஸ்லோகங்கள்லாம் மெமரைஸ் ஆயிருக்குன்னு சொல்றது, தன்னால ஒரு மணி நேரம் மூச்சு பிடிச்சிட்டு உட்கார முடியும்னு சொல்றது, யோகாசனம் பண்ண முடியும்னு சொல்றது, குண்டலினி பண்ணணும்னு சொல்றது, பிராணாயமா பண்ணணும், என்னென்னவோ பண்ண முடியும் முடியும் முடியும்ன்றதெல்லாம் யாருக்கு, அந்த ஊடகங்கள்லாம் எவைகள், அவைகள் சுத்திகரிக்கப்படுதல்னா என்ன அர்த்தம், அங்கேயுமே தியாக மனப்பான்மை வேணும். அதனாலதான் அப்படியே ஒரு ஃபேஸ் லிஃப்ட் கொடுக்குறாங்க, இது வெட்டி வேலைப்பா, சாது சங்கம் நேரடியா இதனால என்ன விளையாதோ அதை நேரடியா கொடுத்துக்கிட்டே இருக்கு, என்ன உன்னை அழிச்சுக்கிட்டே இருக்கு, உன்னை உன்கிட்ட இருந்தே அழிச்சுக்கிட்டே இருக்கு. தாமரை மொட்டா இருந்ததை மலர ஆக்கிச்சு, அடுத்த தினம் அது பறிக்கப்பட்டு பகவான் சந்நிதியில இருக்கு, அவர் திருமேனியில அலங்காரம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு, மலராம உட்கார்ந்து ஆனா இங்க நடக்கிறது எல்லாம் இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. உங்களை தடிக்க செய்கின்றன, உங்கள் புத்தியை வலுக்க செய்கின்றன, வலிவு கூட்டுறது புத்திக்கு, புத்திக்கு வலிவு கூட்டக்கூடாது, புத்திக்கு நுட்பம் கூட்டணும், மின்மை கூட்டணும், அடங்க வைக்கணும், பணிய வைக்கணும், சாகடிக்கணும், அல்டிமேட்டா சொல்லணும். நீயே அமிர்த கலசமா இருந்துகிட்டு, அமிர்த மயமா இருந்துகிட்டு, ஆனந்தமயமா இருந்துகிட்டு, டெத்லெஸ்னஸ்ன்றது வந்து பர்த் இருந்தாதான் டெத்து டெத்து அதெல்லாம் பேச்சு, பர்த்தே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு அர்ப்பணிப்பு சகல க்ஷணமும். தனியா இதுக்கு சித்த சுத்தி வேணும், அதனாலதான் சாது சங்கம் அப்படியே, என்ன அது
சத்தே அவரே அந்த பொருள் உனக்கோசரமே வந்திருக்கார் உனக்காகவே இருக்கின்றார் அவர் உயிர் கொண்டு வாழும் ஒவ்வொரு தருணமும் உனக்கு நீ அந்த சமயத்துல உன் புத்தியை பிரியாக்குப்பைடா வச்சிருக்கிறதோ உன் எண்ண மயமா இருக்கிறதோ உடல் மயமாக இருக்கிறதோ உலக விவகாரங்கள் மயமாக இருக்கிறதோ யாருக்கு அந்த மாருதம் மாதிரி அவருடைய அவருடைய அசோசியேஷன் சத் சங்கம் சாது சங்கம் தளர்ந்து கிடக்கணும் நம்ம பிறந்ததிலிருந்து ஒரு ரெண்டு ரெண்டரை வயசு மூணு வயசு நாலு வயசு ஈகோ தடிக்கிற வரைக்கும் தளர்ந்து கிடந்தோம் இல்ல அனைவராலும் சீராட்டி பாராட்டி தூக்கி கொஞ்சப்பட்டு ஆராதிக்கப்பட்டவர்கள் இல்ல அனைவரும் ஆன்ம ஞான நிலை வந்து அப்படி நம்மளை ஆராதிக்க தயாராக இருந்து கொண்டிருக்கின்றது எதுக்காம் இந்நியமம் இல்லாமும் மேதக்க தன் தென்றல் தனிவான குளிர்ந்த தன் தென்றல் மாருதம் தான் வீசவே விசிறி கொண்டு என்ன காரியம் நீ கூறு ஜீவன் முக்தனிடம் பக்தி செய்வது அவன் பால் ஈடுபடுவதனால் அவனுடைய சந்நிதி பலத்தினாலும் அருட்கடாட்சத்தினாலும் சித்தம் தூய்மையடைந்து தன்னை தானறியும் சக்தியை மிக விரைவினில் பெறுகின்றான் அவன் அவனை மீறி நடக்கிறது தாமரை மொட்டை மீறி நடக்கின்றது அல்லி மலரை மீறி நடக்கின்றது மலர் பித்தல் அது அடுத்த நாள் பரம்பொருள் சந்நிதியில் சென்று அடைதல் அவன் மார்பை அலங்கரித்தல் வெறுமை வெறுமனே அவருக்கு ஒண்ணுமே வேண்டாம் அவங்கிட்ட இருந்து கொடுக்க வந்திருப்பவர் அவர் பிரபஞ்சத்திற்கே கொடுக்க வந்திருப்பவர் நீ கொள்ள வேண்டியது பணிவு சரணாகதி அன்பு அடக்கம் தவம் பொறுமை மீதி விவகாரங்கள் வேண்டாமே எனக்கு போ மீதி எண்ண ஓட்டங்கள் வேண்டாமே எதுவும் வேண்டாமே எந்த பேச்சும் வேண்டாமே அதுவும் அவர் சந்நிதியில் பேசுறதுன்றது எப்பேற்பட்ட கொடுமை அவர் இங்கே இல்லையப்பா இங்கே இல்லாதவர்கிட்ட நீ உன்னுடைய என்ன பண்ணானா பெரிய ராஜா வந்து ஊர் மக்களுக்கே ஒவ்வொரு கிராம மக்களையும் ஒவ்வொரு தினம் வரவழைத்து 50 வகை பதார்த்தங்கள் கொண்ட பெரிய விருந்து கொடுத்தானா ஒரு கிராமத்துல இருந்து 10 பசங்க இளைஞர்கள் கிளம்பினாங்களாம் அந்த கிராமத்துல இருந்து 1000 பேர் போய் சாப்பிட போயிருக்காங்க அற்புதமான எல்லாம் பசியோட வேணும்ட்டே பட்ட பட்னி போட்டு நல்ல இளைஞர்கள் அதுல ஒரு கிருக அவனுக்கு ராஜ விருந்தனோட மகிமையும் தெரியல எதுவும் தெரியல இந்த சைடு 4 ஃப்ரெண்ட்ஸ் உட்கார்ந்துருக்காங்க இந்த சைடு 5 ஃப்ரெண்ட்ஸ் உட்கார்ந்துருக்காங்க நடுவுல உட்கார்ந்துட்டு விருந்துல பெரிய வாழலை வாழலையே இருக்கு ஒரு 3 அடி இருக்கும் போட்டு தலைவாழை இலை போட்டு லைனா வச்சுக்கிட்டு போகும்போது இவன் ஒரு மூட்டையை தரக்குறான் தோல்ல கொண்டு வந்துருக்கானா என்னடா இதை கட்டி வச்சிருக்க தூக்கி வைடா அப்படின்றாங்களாம் என்னடா உங்களுக்கு தான்டா கொண்டு வந்தேன் என் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எங்க அம்மா பண்ணுவாங்களே ஒரு பழைய பணியான ஒண்ணு பண்ணுவாங்களே உங்களுக்கு எல்லாம் பிடிக்குமே நான் அப்பவே திறக்கிறோம் பக்கத்துல இருக்கிறவன் ராஜ விருந்துக்கோசரம் பட்ட பட்டி போட்டு கையை பாயறதுக்கு வச்சா இவன் கையை போடுங்க இந்த இது எடுத்துக்கோடா இதை சாப்பிடுறா முதல்ல என்றான் ஆடாச்சி விடுறா என்ன அதை போன்றதுதான் நம் புத்தியில் தெரிக்கும் விதவிதமான நியமங்கள் எல்லாம் ஒரு சாது இருக்கும் பொழுது ராஜ விருந்து 50 ஐட்டம் பட்ட பட்னி போட்டுட்டு 9 பேர் வந்திருக்காங்க இவன் புத்தியிலே இவன் என்னவோ நண்பர்களுக்கு பிடிச்சது என்னைக்கோ விளையாடும் போது என்னவோ பிரச்சனைகள் இருக்கும் போது அது
பசிக்கியா அறச் செய்தது அவங்க அம்மா கொடுத்த ஏதோ ஒரு புட்டோ ஏதோ ஒண்ணு. அத்தை தூக்கி கட்டிக்கிட்டா வருவான் இந்த இடத்துக்கு. இந்த இடத்துல இருந்து இவங்க எல்லாம் தடை பண்ணுவான் தான் அந்த மாதிரி இப்பொழுது ஆன்மீகம் நடந்து கொண்டிருக்கின்றது. என்ன ஏதுன்னே தெரியாது, விவரமே இல்லை. சாது சங்கம் கிடைத்தவன் மேலே சொன்ன யம நியமங்களில் மனதை செலுத்தாமல். யம நியமங்கள்னா யமம்னா வந்து உடல், உடலினுடைய கண்ட்ரோல், உடல்ல வந்து ஒரு கண்ட்ரோல் கொண்டு வரும். நியமம்னா மனத்தையும் சேர்த்து கண்ட்ரோல் கொண்டு வரும். மனதை செலுத்தாமல் அவனை அன்புடன், யாரை, ஜீவன் முக்தனை, ஞானியை அன்புடன் ஆராதித்து அப்படியே வீட்டை அடையும் பெருமை அடைகிறான். வீடுனா என்ன, மோட்ச வீடு, கதி இன்ஸ்டன்ட். ராஜா போட்டுக்கிட்டு இருக்காருன்னா வருது, லைனா வருது, உனக்கு கேப்பே கொடுக்கல. இன்னொரு ரவுண்ட் யாருக்கு வேணும் வேணும் வேணும்னு வருது. நீ எதுல வேணா தேங்கி நில்லு, எப்படி வேணா சாப்பிடு, அதுக்குதானே வந்திருக்க, அதுக்குதானே அவரும் கொடுக்கிறாரு. யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு ஒவ்வொரு கிராமமா கூப்பிட்டு ஆயிரம் ஆயிரம் பேரா உட்கார வச்சு தினம் தினம் பேர்பட்ட கருணை கொண்டவர் அவர் இந்த ராஜா. அத போல ஞானின்றவர் என்ன, அவர் ஒண்ணு உனக்கு கொடுக்க போறது இல்ல. அவர் கொடுக்கறது என்ன, நீ நினைக்கவே முடியாது, கற்பனை கூட பண்ணிருக்க மாட்டேன். என்ன பாக்கியம் பண்ண, அவர் இருக்கும்பொழுது பிறந்த, அவ்வளவுதான். அந்த சந்நிதியில் இருக்கும்படியான ஒரு கிடைச்சது, வாய்ப்பு கிடைச்சது, அவ்வளவுதான். போறோம், வெறும் நினைப்பு. ஆன்ம ஞானத்துக்கு மட்டும் என்னங்க, வெறும் நினைப்பு, நினைப்ப நினைச்சாலே போறோம், எனக்கு ஆன்ம ஞானம் கிடைக்காதா, எந்த தகுதியுமே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஆன்ம பொருள் வந்துடும். ஒவ்வொரு அடியிலையும் வந்து இருந்து உணர்த்திடும், எப்படியோ குருவையும் கொண்டு சேர்த்துடும். அப்பேற்பட்ட பவர் கொண்டுதான் ஆன்ம ஞானத்துக்கு மேல நாம் வைக்கிற காதல், பணிவு. ஒருவனுக்கு சத்புருஷ சங்கம் கிடைக்குமே ஆகில் அவனுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைத்ததாகும், பெற வேண்டியதெல்லாம் பெற்றதாகும். சாதுக்களின் சகவாசம் கிடைத்தவன் அதை விட்டுவிட்டு யம நியமங்களை அனுஷ்டிப்பது எப்படி இருக்கிறது எனில், அருமையான மந்த மாறுதம் தானாக வீசிக்கொண்டிருக்கும் பொழுது விசிறியை கொண்டு கைவலிக்க விசிறிக்கொள்வதை போலதாகும் போன்றதாகும். நம்ம ஆட்டோமேட்டட் மிஷின் மாதிரி இல்ல, இன்னர் சேட்டரிங் நடந்துட்டு இருக்கு. அப்படின்னா சதா புத்தி வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, கொதிச்சுக்கிட்டே இருக்கு, எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, எண்ணங்கள் கொதிச்சுக்கிட்டே இருக்கு, வாசனைகள் வெளில வந்துகிட்டே இருக்கு, கர்மாக்கள் பெருகிக்கிட்டே இருக்கு, நான் வலுத்துக்கிட்டே இருக்கு. அப்படியே நேர்மாறு ஒரு சத்புருஷனை நினைக்க, ஸ்மரிக்க, நீங்க எங்க வேணா இருங்க, அந்த இடத்துலயே ஆசிரமம் உருவாயிடும். உங்க உள்ளம்தான் ஆசிரமம். ஆசிரமம்னா சிரமம் ஓஞ்சிடும், எண்ணங்கள் ஓஞ்சி மனம் குவைட்டா இருக்கிறோம், உணர்ச்சிகள் அனைத்தும் அடங்கி நெருப்பு அனைத்தும் தணல் இல்லாமல் போய் அகந்த என்ன பண்றது இவங்கிட்ட, என்ன இவன் எழுந்துக்கவே மாட்டேன்றானே அப்படின்னு எழுந்துக்க முடியாம அகந்த இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு அருள், நினைத்த மாத்திரத்தில் அருள், யாரு, சத்புருஷனை, பரம்பொருளை, ஞானியை. அவர் வாழற காலம்ன்றதுதான் பொற்காலம் அந்த பூமிக்கு. அதுவும் உணர்ந்தவர்களை கேட்கவே வேண்டாம். சாதகன் செய்யும் யம நியமங்களின் பலன் விசிறியை கொண்டு வீசுவதனால் கிடைக்கும் காற்றை போன்றதாகும். நிறுத்தினா விழுந்துடும், அகந்த சான் பண்றதை விட்டுச்சனா முதலுக்கே மோசமாயிடும். ஸ்லோகம் சொல்லிட்டே வரும்போது எங்கேயாவது அந்த வார்த்தையை ஒண்ணு விட்டுட்டான, அந்த வார்த்தையில அந்த லிங்க் ஆகி ஓடிண்டே இருக்கு ஜபம், இல்லாட்டி மந்திரம், இது அந்த ஸ்லோகம், அது போயிடுத்துனா திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்குதுன்னா இதுக்கு ஆல்ரெடி டயர்ட் ஆயிடுச்சு. ஏன்னா எதிர்பார்ப்பு வச்சிருந்து ஒரு உணர்ச்சி இருந்தாலே உடம்பு டயர்ட் ஆயிடும். இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடும்,
செய்பவனாக இருத்தலே செய்ய முடியாதுங்க. நினைப்பவனாக இருந்தாலே நினைக்க முடியாதுங்க. நினைப்பு ரொம்ப கனமா இருக்கும். ஆன்ம ஞானத்தை இப்படியெல்லாம் ஏதோ வேற பண்ணி அனுபவிக்கிற மாதிரி யம நியமங்கள், பூஜை அனுஷ்டானங்கள், தியானங்கள், யோகங்கள், கானங்கள், கலைகள் சாதாரணத்திலையும் சாதாரணம். சந்திரனால் அள்ளி மலர்கின்றதுன்றாங்க. சந்திரன் என்ன ஒளிச்சம் இருக்கும், பௌர்ணமி ஒளிச்சம் கூட என்னவா இருக்கும், வளர்பிறையில கொஞ்சம் 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 ஒளி கொடுத்துட்டு போகுது, அதுல அள்ளி மலருதுன்றாங்க. இரவில் அள்ளி மலர்கின்றது, பகலில் சூரியன் தாமரை, சூரியனால் தாமரை மலர்கின்றது. சூரியனாவது கொஞ்சம் வெயில் அடிக்கணும் போல் இருக்கு, அது கூட இல்லை, ஒரு சந்திரனுடைய இதுலேயே அது மலர்கின்றதா. அப்படின்னா இவங்களுடைய வெறும் நினைப்பு, அவங்க திருமேனியை நினைத்தலோ அவங்க உபதேசங்களை நினைச்சுக்கிறதோ என்னவோ, பிரபஞ்சத்தில் உயிர் எடுத்து வாழும் ஒரு தனி மனிதனுக்கு கிடைக்கவே கிடைக்காதது. அச்சலமாக இருக்கும் மனம், அமைதியாக இருக்கும், சாந்தமாக இருக்கும். அந்த லட்சணங்கள் வந்து சதா குடிக்கொள்ள ஆரம்பிச்சிடும் சத்சங்கம் கேட்பவர்களுக்கு, சத்சங்கத்தில் இணைந்திருப்பவர்களுக்கு. லட்சணம் ஹால் மார்க் இதுதாங்க. பழைய ஆளே இல்லைங்க. சாதுக்கள் சகவாசத்தினால் கிடைக்கக்கூடிய பலனானது குளிர்ந்த தென்றல் காற்றை போன்றதாகும். அதற்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. மன அமைதி பெற்றாலன்றி பேரின்ப நிலை கிட்டாது. ஆழ்ந்த வர்க்கத்துல மனமே இல்லை. அந்த ஆழ்ந்த உறக்க பேரிருப்பு போல மனமற்ற, புத்தியற்ற, அகந்தையற்ற ஒரு பிரம்மாண்டமான இருப்பு. அந்த இருப்பு வந்து நம்மளை ஆட்கொள்றது அவர் சந்நிதியில. அவர் சந்நிதியில ஏன் அப்படி இருக்கு? அந்த மன அமைதி எண்ணுபவனே போயிடுறாங்க. ஒரு குழந்தை கிட்ட எண்ணுபவனே இல்லை, பார்ப்பவனே இல்லை, கேட்பவனே இல்லை, கொஞ்சப்படுகிறவனே இல்லை, ஆராதிக்கப்படுகிறவனே இல்லை. அதுதான் பரமசாந்தம். தெய்வமும் அப்படித்தான் இருக்கு. அதனால்தான் அது விசேஷமானது இல்லை, சாதாரணமானது. சாதாரணமானதுக்கு நீ எப்படி மெனக்கெடலாம்? உன்கிட்ட ஆள் எப்படி வரலாம்? உன்கிட்ட ஆளை எப்படி உற்பத்தி பண்ணலாம்? ஆன்மீகம்ன்ற பேர்ல கூட கையில எப்படி ஸ்லோக புஸ்தகத்தை எடுத்து கொடுக்கலாம்? பூவை எடுத்து போடு, அந்நியமா அங்க இருக்கு விக்கிரகம் அப்படின்னு எப்படி சொல்லலாம்? சாதாரணத்திலையும் சாதாரணம், ஆழ்ந்த உறக்க ஆகாசம் போல. எதுவுமே தடை, எல்லாமுமே பொய் வேற. நானுடன் எழுந்து நானுடன் அடங்குகிறது எண்ண ஓட்டங்கள், நானுடன் எழுந்து நானுடன் அடங்குகிறது அனைத்து வாசனைகளும் பிரபஞ்சமும், வாசனைகளும் பிரபஞ்சமும் நானும் எண்ண ஓட்டங்களும் உணர்ச்சிகளும் புலன் சேட்டைகளும் உடம்பும், இதை தவிர இந்த பிரபஞ்சம் வேறு எதுவுமே இல்லை. அப்படின்னா எப்படி தளர்ந்து இந்த உலகத்தையே கடந்து ஒரு பொருளாக ஒரு குழந்தையின்
இருப்பை போல ஒரு ஞான மயம்ன்றது, அது ஞானம்ன்ற தெளிவோட அதுலேயே இருக்காங்க அவங்க. பியூர், சோ பியூர் சத். மன அமைதி பெற்றாலன்றி பேரின்ப நிலை கிட்டாது. சாதுக்களின் சந்நிதியில் மனம் தானாக அடங்கி விடுகிறது. தானாக அகந்து ஓடிப்படும், அடங்கிடும் மனசு. ஆகையினால் அவர்களின் சகவாசத்தை நாடுவதே சிறந்த சாதனமாகும். அந்த ஞானியின் தொண்டானது சாதகனுக்கு என்ன தருகின்றது என்று ஒரு பாடல் கூறுகின்றது. இந்த ரெண்டு பாடலும் வந்து ரெண்டு பாடல் கொடுத்துருக்காங்க இந்த பொழிப்புரையில. ரெண்டுமே வந்து தேவி காலோத்தரத்துல வருது. அது என்னன்னு பார்ப்போம். தேவி காலோத்தரத்துல 83வது தேவி காலோத்தரம்ன்றது, சிவபெருமான் தன்னுடைய மனைவியான பார்வதிக்கு, உமையவளுக்கு சிவபெருமான் அப்படின்றவரே ஒரு ஞானி. அவள் வந்து கேக்குறா, தேவி கால உத்தரம் அப்படின்னா என்ன? காலத்தை கடந்த உள்ள பொருளான, உத்தரம்னா மேலான, காலத்தையும் கடந்த, அத வந்து தன்னுடைய சகிக்கு, பாதியானவளுக்கு ஞான உபதேசமாக கொடுக்கின்றார். அதுதான் அற்புதமான ஞானம். இவ்வறிஞனை கண்டு கண்டிசை கரண மூன்றாலும் செவ்வி செவ் செவ்விய கந்தங்க நீ பூத்தீம்புகையும் திவ்யமா நீராடல் ஆடையும் நெஞ்சுருகும் அன்பால் இந்த அன்பால் ஈந்து ஆரா அன்பால் ஈந்தார் ஆராதித்திடுவார் அன்பால் ஈந்தார் ஆராதித்திடுவார் இவ்வறிஞனை கண்டு செவ்விய கந்தம் கனி பூ தீம்புகையும் திவ்யமா நீராடல் ஆடை ஊன் நெஞ்சுருகும் அன்பால் ஈந்து இசை கரண மூன்றாலும் ஆர் ஆராதித்துடுவார் யார் எவர் இப்பேற்பட்ட அந்த சாதுக்களை, சத்துக்களை, ஜீவன் முக்தனை, சிவஸ்வரூபமான இத்தகைய ஞானியை கண்டு தரிசனம் செய்து வாசனை மிகுந்த சந்தனாதிகளும் சுவையுள்ள நல்ல பழங்களும் மனம் நிறைந்த மென்மையான மலர்களுடன் நல்ல நறுமணம் வீசும் தீம்புகையும் பரிமளங்கள் கலந்த ஸ்நானத்திற்குரிய தீர்த்தமும் தூய உடையும் சுவையான உணவும் நெஞ்சுருகும் உள்ளன்புடன் அவர்களுக்கு கொடுத்து மனம் வாக்கு காயம் என்னும் முக்கரணங்களினாலும் ஒன்றாக இசைந்து எவர் வந்தனை வழிபாடு செய்து ஆராதித்திடுவார்களோ அப்படின்னு போட்டு அடுத்தது கண்டினியூவேஷன் நெக்ஸ்ட் செய்யுள். அதுக்கு விளக்க உரை வருது. பெறுதற்கரிய பேரின்ப நிலையுற்ற இந்த பரம ஞானியை தரிசனம் செய்வதே மகாபாகியம். பெறுவதற்கு அரியதானது. இந்த பிரபஞ்சத்துல எல்லாம் கிடைச்சோம், கிடைக்காததே கிடையாது. ஆனா ஒரு ஞானின்றவருடைய தரிசனம், அவரை பார்த்தல் என்பது மகாபாக்கியம். வேண்டுதல் வேண்டாமையற்ற இந்த ஞானி எதையும் யாரையும் யாசிப்பதில்லை. எங்க இருக்கார் அவரு? யாசிப்பதற்கோ, எதையோ யாசிப்பதற்கோ, யாரையோ ஆப்ளிகேஷன் கேட்பதற்கோ அவர்னு ஒருத்தர் அங்க இல்லையே, அது பேர் தானே யாரமே. அவர் யாசிப்பதில்லை. பூரண காமனும், அதாவது முழுமையான ஆசை கொண்டவனும், காமம் கொண்டவனும், மோகம் கொண்டவனும், நித்திய திருப்தனும் ஆவான். அதாவது பூரண காமன்னா கம்ப்ளீட்ட பிரபஞ்சமே அவனுடைய படைப்பு, ஞானத்தின் படைப்பு. ஞானத்திலிருந்து நிழல் போல வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அவனுக்கு இந்த பிரபஞ்சத்திலிருந்து எது வந்து அவனை வந்து
மகிழ்ச்சி வர செய்யும். அதுக்கு மேல மகிழ்ச்சி என்ன இருக்க முடியும்? அவனுக்கு அந்நியமா பிரபஞ்சமே இல்லை. பூரண காமன்னு பேரு, பூரண அகங்காரின்னே பேரு. பூரண அகங்காரின்னு அவன்தான் நான் சொல்ல முடியும். நம்ம நானுன்னே சொல்லக்கூடாது. நான் ரொம்ப நல்லவங்க, நான் உங்களுக்கு நல்லது பண்ணிடுறேங்க, நான் உங்களுக்கு முடிச்சுடுறேங்க அப்படின்லாம் உங்க நானுக்கு அருகதையே இல்லை அப்படின்றார். பூரண அகங்காரினா என்ன அர்த்தம்? அகம்னா நான். அந்த நான் பூரணத்தன்மையை கொண்டது. அது கண்ணியமாக பிரபஞ்சத்தில் எதிரிட்டு நான் சொல்லக்கூடிய ஒரு தனி சுய புத்தி கிடையாது. நம்ம புத்தியில உதிக்கிறதெல்லாம் சுயம் கிடையாது, பாஸ்ட் மெமரிஸ். நம்ம உடம்பா இருக்கிறதே செல் மெமரி. செல்லா கருவா ஒரே ஒரு உயிரணுவாக நாம் உருவாகின்றோம். ஏன் உருவானோம்? உயிரணுக்குள்ள கம்ப்ளீட்டா சைக்கலாஜிக்கலா நாம் இது வரைக்கும் வாழ்ந்த நானு, புத்தி, மனம் இதெல்லாம் சாப்ட்வேர்ஸ். அந்த சாப்ட்வேர்னுடைய கம்ப்ளீட் பதிவுகள் ஒவ்வொரு உடல் தோறும் இருக்கிறதெல்லாம் செல் வழியாக, செல் மெமரியாக நுழைகின்றது. அனுபவங்கள் எல்லாம் பாஸ்ட். அதனால நம்ம புத்தி இதெல்லாம் சுய அறிவு கிடையாது. சுய அறிவுக்கு வடிவம் தேவையில்லை. சுயம்னால என்ன அர்த்தம்? ஆழ்ந்த உலகத்துல இருக்கிறது போல, ஆகாசம் போல இருக்கு. ஆகாசம் கூட ஆட்டம்ஸ், அந்த மாதிரி கூட கிடையாது. பேரறிவு, பேரறிவுக்கு வடிவமே கிடையாது. பேரிருப்புக்கு வடிவமே கிடையாது, பேருணர்வுக்கு வடிவமே கிடையாது. அப்புறம் அச்சலம் வேற, அசைவே கிடையாது. அப்படின்னா என்ன? அடைச்சா போல இருக்கு. நம்ம இங்க இருந்தாலே நான்ல தான் இருக்கும், மனமா தான் இருக்கும், எண்ணமா தான் இருக்கும், உணர்ச்சியா தான் இருக்கும். நம்ம இங்க இல்லைனாலே அங்கதான் இருப்போம். நானுதியாதுள்ள நிலை, நாமதுவாய் உள்ள நிலை தெரிஞ்சு அதுவா இருப்பாங்க. நான்ல இருக்கக்கூடாதுங்கல, நானே இல்லாம போயிடுச்சு. பூரண அகங்காரியாக இருப்பாங்க. நித்திய திருப்தன் அடையப்பட்டது. திருப்தன் என்ன? திருப்தி எப்ப வருது? ஓகேங்க போருங்க, கிடைச்சிருச்சு சந்தோஷம் அப்படின்றோம். சந்தோஷம் என்ன? கிடைச்ச பிறகு சந்தோஷம் சொல்றோம். எப்பவுமே அடையப்பட்டதாக இருக்கு இந்த தன்மை. நித்திய திருப்தன் சதா திருப்தி, குறையற்ற தன்மை, நிறைவுற்ற தன்மை. பூரண காமனும் நித்திய திருப்தனும் அவன் யாரு? ஞானி. அப்படிப்பட்ட ஞானியை தரிசித்து தரிசனம் செய்வதுடன் இல்லாமல் அவனுக்கு ஸ்நானத்திற்கு தீர்த்தமும், உடுப்பதற்கு ஆடையும், பசிக்கு உண்பதற்கு சுவை நிறைந்த உணவும் கொடுத்து சந்தன புஷ்பங்களால் அவனை வழிபடுபவன் மகாபாகியசாலி. அவனை வழிபடும் போது மனம், வாக்கு, காயம், மனம், வாக்கு, காயம், காயம் மூலமாதான் வார்த்தை பேசுறோம். வாக்குன்றது உள்ளேந்து வோக்கல் கார்டுலேருந்து உற்பத்தி ஆறுது. மனம் கருதுகின்றது, கருத்துக்கள் காற்றசைவினால் வாக்காக மாறுகின்றது. வாக்கு வாயினால் உச்சரிக்கப்படுகின்றது. நாக்கு அது கேத்தாற்போல் சுழன்று சுழன்று அந்தந்த வார்த்தைகளை, அந்தந்த எழுத்துக்களை அப்படி உச்சரித்து காயம் மூலமாக, மனம், வாக்கு, காயம் மூன்றும் ஒன்றாக இசைந்து அப்படின்னா என்ன? வேற கிடையவே கிடையாது அவனை வழிவிடும் போது. அப்படின்னா நீ இல்லவே இல்லை. நீயா இருந்தேன்னா அது வந்து அப்படியே பக்தி பெருக்கலையும் அன்பு பெருக்கலையும் அவர் மேல கொண்ட அந்த இந்த உலகத்துல இல்லாத அப்பேற்பட்ட மதிப்பும் மரியாதையும் பணிவும் சரணாகதியும் கொண்ட அந்த பாங்கு தான் முக்கரணங்களால், திரிகரணங்கள்னு சொல்லுவாங்க, மனம், வாக்கு, காயம் ஒன்றாக இசைந்து நெஞ்சை உருக்கும் உள்ளன்புடன் ஆராதிக்க வேண்டும். அறுசுவை உண்டியுடன் அன்பென்னும் ஏழாவது சுவையையும் கூட்டித்தர வேண்டும். அதனால்தான் நெஞ்சுருகும் அன்பால் ஈந்து என்று பரிவுடன் கூறுகிறார். மெய்ஞானிகளை தரிசிக்க செல்லும் போது வெறுங்கையுடன் செல்லக்கூடாது என்பது விதி. அதன் உண்மை பொருள் என்னவெனில், உள்ளம் நிறைந்த அன்புடன் செல்ல வேண்டும் என்பதுதான். அன்பென்னும் காணிக்கையே சிறந்ததாகும். அது இருந்தால் எதுவுமே தேவையில்லை. இப்படி அந்த அறிஞனை எவர் ஆராதித்திடுவாரோ அவர் அப்படியே வீடுருவார் என்பதை அடுத்த பாடலில் சொல்ல போகின்றார். சிவ யோகிக்கு எதுவுமே தேவையில்லாவிட்டாலும் போகத்திற்கு அருகதையுடையவன் அவன்தான் என்பதை கூறும் பாடல் ஒன்று.
அதாவது போகத்திற்கு அது ஒழிவில் ஒடுக்கும்னு ஒருவன் கோட் பண்ணியிருக்காங்க. இப்ப அடுத்த பாடல்ல அப்படியே அதுல எப்படி போனிருந்தாங்க, இந்த ஆர் அப்படின்னு முடிஞ்சது. இந்த பாட்டுல எப்படி முடிஞ்சது, எவர் வந்தனை வழிபாடு புரிந்து ஆராதித்திடுவார்களோ அவர்கள் அப்படியே வீடுருவர் ஆருயிரே. ஆருயிரேன்னு தன் மனைவியை பார்வதியை பார்த்து சொல்றாரு, ஆருயிரே அப்படியே அவர்கள் வீடுருவர். திரிகரணங்களாலும் மனம் வாக்கு காயம், முக்கரணங்களாலும் அன்பு ஒண்ணு குழைச்சு கொடுத்து அவங்க பணிவு செஞ்சாங்கன்னா அப்படியே வீடுருவர் ஆருயிரே. அம்முக்தி மெய்ப்படியும் மார்க்க விருப்பமுளார் அப்புருடர் பூசை புரிவார் அன்னோன் புண்ணியத்தை பாவத்தை இயேசுபவர் எய்திடுவார் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அடையறாங்கன்றத சொல்றார். அவர் அந்த ஜீவன் முக்தி என்னும் உண்மை சுரூபத்தில் ஒன்றாகும் ஐக்கிய மார்க்கத்தில் இச்சையுள்ளவர் ஆயின், யாரு அந்த திரிகரணங்களாலும் அன்பாலும் தன்னை ஞானியின் ஞானியிடம் குளித்துக் கொடுப்பவர் இச்சையுள்ளவராயின் அவ்வாறே தாமும் மோட்ச வீட்டை அடைவர். எனது ஆருயிரே, புருஷ சிரேஷ்டனாகிய அந்த ஞானியை பூசிப்பவர் அவனால் செய்யப்படும் புண்ணியத்தின் பலனையும் அவனை நிந்திப்பவர் அந்த செய்கையினால் நேரும் பாவத்தின் பலனையும் அடைவார்கள் என்று மனதில் கொள்வாய் அப்படின்னு சிவபெருமான் சொல்றார். அந்த ஒப்பற்ற ஞானியை பூஜிப்பவர் மனதில் வேற எந்த விருப்பமும் இல்லாமல் ஜீவ பர ஐக்கியமாகிய ஜீவன் முக்தியே முக்தியிலே விருப்பம் இருந்தால் அப்படியே வீடுருவர். அது ஜஸ்ட் எனக்கு ஞானம் தான் வேணும் அப்படின்னு வெறுமை, அதுக்கு மீனிங் கூட தெரியாம கேட்கணும், குழந்த மாதிரி கேட்கணும். ஏன்னா ஏற்கனவே செய்கைகள்லாம் கள்ளம் கபடமற்ற தன்மைகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படியே கேட்கும் போது என்னது, அப்படியே வீடுருவர், அப்படியே மோட்சகதி அடைவார்கள், என்லைட்டன்மெண்ட் அடைவார்கள். அந்த ஞானி வெறுப்பு வெறுப்பற்ற அதீத நிலையில் இருப்பதனால் பூஜிப்பவனுக்கு மோட்சத்தை தர வேண்டும் என்ற நினைப்பற்ற மனோநாசமானவன், பூஜிப்பவனுக்கு மோட்சத்தை தர வேண்டும் என்ற நினைப்பற்ற மனோநாசமானவன் யாரு, அந்த ஞானி. ஆனதினாலே பூஜிப்பவன் எந்த விருப்பத்துடன், யாரு என்ன வேணா கேட்கட்டும், மோட்சமே கொடுப்பாரு அவரு. அவருக்கு மோட்சம் கொடுக்கறதுக்கு உட்கார்ந்து இல்லை, ஏன் மோட்சமே அவரு தான், அவரை பார்த்த உடனே கிடைச்சாச்சு. ஆக்சுவலா அவனுக்கு இச்சை இருக்கணும், அவனுக்கு வந்து அவரை பார்ப்போம் என்ன கேட்கறதுன்னு தெரியல, எனக்கு எப்படியாவது கதி கொடுங்க, மோட்சம் கொடுங்க, அவ்வளவுதான். அதுக்கு அர்த்தம் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது, அவ்வளவுதான். அவர் அப்பேற்பட்டவர். இந்த சத்து வந்து டிரான்ஸ்பரன்சி, ஓபன்னஸ், அதனுடைய ஆம்னிபோட்டன்ஸ், சர்வஜ்ஞத்துவம், சர்வ சந்நிதித்துவம், சர்வ வியாபகத்துவம், சர்வ சக்தித்துவம், எல்லாம் எல்லாம் அறிந்தது, எல்லாம் உணர்ந்தது, எல்லா சக்திகளையும் கொண்டது, ஆம்னிபொட்டன்ஸ், ஆம்னிசியன்ஸ், ஆம்னி பிரசன்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவருக்கு வந்து ஒண்ணுமே கிடையாது. ஹையஸ்ட் மோட்சம் உனக்கு ஜஸ்ட் நீ கேட்டா கூட கிடைச்சிடும், மீதி எது நினைச்சிருந்தாலும் அது நிறைவேறிக்கொண்டே இருக்கும். அதுதான் அதனுடைய அண்டர்லைங் மீனிங். நீ வேற எதாவது நினைச்சிருப்பேன், பெரிய ப்ராப்ளமா இருக்கு, இந்த ஒரு இந்த பணம் வந்தாதான் நான் வாழ்க்கையிலே தலை நிமிர்வேன் அப்படின்னு, ஏதோ தர்ம சங்கடம் டு த கோர், அதனுடைய கோர்ட் தீர்ப்போ ஏதோ வரப்போறது, அதுக்கோசரம் நீ வந்து அவரை ஸ்மரண பண்ணி நேரமும் வந்துட்ட, நீ அதை தான் நினைச்சுட்டு இருக்க, அதையும் வந்து மனசால நினைக்கிற, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, நல்லா நடக்கும், அவ்வளவுதான் சொல்லுவார். ஒண்ணுமே அது கூட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவர் சந்நிதிக்கே போறோம் இம்மிடியட்டா அதை கிராண்டட். ஏன்னா உன்னுடைய திரி கரணங்களால நீ நேர்மையுடன் அன்பு அன்பை பொழிகின்றாய், நீ எதுவும் உன்னுடைய நான் செக்கிக் கொண்டிருக்க பரவாயில்ல, ஆனா அவர் மோட்சத்தையே கொடுக்க வல்லவர் இச்சையுள்ளவர்களுக்கு. மோட்சத்தை தர வேண்டும் என்று நினைப்பற்ற மனோநாசமானவன் ஆனவினாலே பூஜிப்பவன் எந்த விருப்பத்துடன் ஆராதிக்கின்றானோ அதை அவனால் செய்யப்படும் செய்யப்படும் புண்ணியத்தின் பலனே அவனுக்கு கொடுத்து விடுகிறது. இதையே பூசை புரிவார் அன்னோன் புண்ணியத்தை என்று கூறப்படுகின்றது.
ஞானியின் சந்நிதியானது தூய பளிங்கை போன்றது, ஸ்படிகம் போல அது. யார் யார் எந்தெந்த விருப்பத்துடன் வழிபடுகிறார்களோ அதுவே அவர்களுக்கு அந்தந்த பலனை கொடுத்து விடுகிறது. அதற்கு அந்த ஞானி கர்த்தாவாக இருப்பதில்லை, அவன் நிலை கர்த்தத்ருவம் அற்றது. இஸ் நாட் எ டூயர். கர்த்தானா யாரு? டூயர். சிந்திப்பவனே இல்லைங்க அவரு. சிந்தனையினுடைய எல்லாம் தெரியும், உணர்ச்சிகளே இல்லைங்க. உணர்ச்சி மற்றும் மயமானவரே இல்லைங்க, உடல் மயமானவரே இல்லைங்க. அதனால ஒரு கர்த்தாவே இல்லை. அவர்கிட்ட கர்மாவை நம்ம போற்றி போத்தி பார்க்கறதுன்றது ஒவ்வாறு. இதை போன்றே அந்த ஞானி தன்னை நிந்தித்து தூற்றுபவர்களையும் வெறுத்து அதற்கான தண்டனை அளிப்பதில்லை, அதுவும் கிடையாது. நீ அவரை மானா அவமானம், மரியாதை அவமரியாதை, நீ அர்ச்சிக்கிறது இல்லாட்டி ஏறி மிதிக்கிறது தூஷிக்கிறது, எது பண்ணாலும் அந்த நிந்தையினால் வரும் பாவத்தின் பலனே அவர்களுக்கு தண்டனையாக வருகிறது. அதாவது அவங்களுக்கு ஏதாவது விடியணும் இருக்கும், விநாசகாலே விபரீத புத்தின்னு அவன் வந்து ஒரு ஞானி கிட்ட வந்து அவருக்கு அதை பத்தியே கிடையாது, அவரை ஏதான ஒரு தப்பிதமா இவன் நினைக்க அவனுடைய விநாசகாலமானது அவனுக்கு வேண்டிய தண்டனை அவனுக்கு தெரிவித்து கொடுக்க, அவன் மண்ண பாவம் தான் அவனுக்கு தெரிவித்து கொடுக்கின்றது. ஞானிக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா மோட்சமே கொடுக்க வல்லவர். உன்னுடைய லௌகிக ஆசைகள் எல்லாம் சர்வ சாதாரணம். அந்த நிந்தையினால் நிந்தனையினால் வரும் பாவத்தின் பலனே அவர்களுக்கு தண்டனையாக வருகிறது. ஞானி அகர்த்தாவானதினால் இஸ் எ நான் டூயர், இஸ் எ நான் லிவிங் என்டிட்டி. அத்வைத ஸ்திதியே அவங்க, ஆழ்வுறக்க ஸ்திதியே. அகந்தையை கொன்னு மனம் இல்லாமல் இறந்து கிடக்கின்றவர்கள். இது நாக்கு, சாவாமல் சாவதுன்றது ஒரு நேக்கு, நேக்கு ஞானம். அது உடம்பு சாகணும்ன்ற அவசியம் இல்லை. இருக்கு ஞானி அகர்த்தாவானதினால் எதையும் செய்யான். பூஜிப்பவனை அனுகிரகிப்பதும் நிந்திப்பவனை ஆக்கிரகிப்பதும் இரண்டுமே அவனுக்கு இல்லை. அதாவது சாபமோ அனுகிரகமோ இரண்டும் அற்றவன். இறைவனையே தன் சொரூபமாக உணர்ந்த ஞானி உலகில் சஞ்சரிப்பதே உலகம் செய்த தவமாகும். ஞானி கடந்த நிலையில் இருப்பதனால் அவனுக்கு இறைவனே பாதுகாப்பாளனாக பின் செல்லுகிறான் என்று அவன் பெருமை பேசப்படுகின்றது. அவன் சன்னதி வந்து அடைந்தோறும் அப்பேரானந்தத்தை அனுபவிக்கின்றனர். இத்தகைய பெருமை மிகுந்த ஞானிகளின் குற்றவேலை ஏற்று துண்டாற்றி வரும் மக்களுக்கு அருட்செல்வம் கிடைப்பதினால் தடை என்ன இருக்கும்? அருட்செல்வம் கிடைப்பதில் தடை என்ன இருக்க முடியும்? அவர்களை தவிர அதை பெறுவதற்கு உரிமை உள்ளவர்தான் யார்? அதனால்தான் அப்படியே வீடுருவார் என்று முத்திரையிட்டு நிச்சயமாக்குகிறார். இது வந்து சிவபெருமான் உமையவளுக்கு ஞானியர் பெருமையை உபதேசிச்சு சொன்னது. இவ்வளவே இந்த செய்யுள், மூன்றாவது செய்யுள். சாதுக்களாவார் சகவாசம் நன்னினால் ஏதுக்காம் என் நியமம் எல்லாமுமே, மேதக்க தந்தென்றல் மாறுதந்தான் விசிறி விசிறி கொண்டு காரியம் என்ன கூறு, காரியம் நீ கூறு. இதுதான் வந்து அந்த செய்யுள். நாளைக்கு நாலாவது செய்யுள்ல சாயந்தரம் 7 மணிக்கு ஜஸ்பி சசன்ஸில் சந்திப்போம். காலை 11:30 மணிக்கு அருணாச்சல அக்ஷரமான மாலை 10வது பாகம் நினைக்கிறேன், அதில் சந்திப்போம். காலை 11:30 மணிக்கு டிரான்சென்ட் இன், அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. அதே போல் ஜஸ்பி சசன்ஸ்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. எல்லாருக்கும் அறிவியுங்கோ, இது நன்றாக பரவச் செய்யுங்கள். அவ்வளவே இன்று முடித்து கொள்ளுகின்றேன்.